எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமுகுமார். நீங்கள் பார்க்குற அந்த சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பேசுகிற பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட்டில் லோட் பண்ணிங்க, டே டைம் ஃபைவ் வச்சுருக்கோம். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30,136 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு, அதாவது நான் சொல்கிறது இந்த ஏரியா மட்டும் சொல்கிறேங்க. ஸோ இந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து நல்லா ஷூட் அவுட் ஆனது. ஷூட் அவுட் ஆன ப்ரைஸை பார்த்தீங்கன்னா, இந்த 31,000 மேலே கேண்டலால் க்ளோஸ் வைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுதுங்க, சரிங்களா. ஸோ கிளாண்டல் க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அது கூட ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு 2 கேண்டல் 3 கேண்டல் ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸ் உடச்சிட்டு மேலே போயிருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சிங்க, சரிங்களா. அந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை கட்டாய் வந்து, ஃபஸ்ட்டு லோவை கட்டாய் தான் ப்ரைஸ் மேலே போயிருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையையும் கட்டாயிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஹையை கட்டாகி விக்கு வச்சுட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, சரிங்களா. அதுவும் நேற்று கேண்டல் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ நேற்று கேண்டல் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா, ஓவரால் இங்கே இருக்கிற டோட்டலாக எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இங்கே ஹண்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸை கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேரிஷ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ இது எல்லா வகையில் யோசித்து வச்சு பார்த்தோன்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால, ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால, ஸோ இது வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங்க்கான சின்ன அறிகுறி மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த கைக்கு, அதாவது இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸை அன் பண்ணிட்டாங்க. இப்போது இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்பு கீழே வந்து விக்கை வச்சுட்டு மறுபடியும் உள்ளே, இப்போ இங்கே எப்படி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள், இங்கே நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹைக்கு மேலே விக்கை வச்சுட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. நீங்கள் இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் கேண்டல் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரியும். அதாவது என்னென்னா, இந்த ஸ்பின்னிங் டாப் ஹைக்கு மேலே விக்கு வச்சுட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு லோ, அதாவது இந்த ஸ்பின்னிங் டாப்போட இந்த ப்ரைஸோட லோவுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா, நம்மளுக்கு வந்து ஓகே ரைட், ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஒருவேளை அப்படி பண்ணாமல் இந்த ஸ்பின்னிங் டாப்பை உடச்சி நல்ல ஒரு பெரிய கேண்டல், இந்த மாதிரி கேண்டலோ இல்லை இந்த மாதிரி கேண்டலோ இல்லை இந்த மாதிரி கேண்டலை வச்சு பெரிய கேண்டல் போட்டானா, ப்ரைஸு ஃபர்தராக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ளீடு வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல என்ன எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட மதில் சுவல் மாதிரி இருக்க பூனை மாதிரிங்க. ஸோ அதை கரெக்டாக சொன்னான்னு தெரில. ஸோ மதில் செவருக்கு மேலே இருக்க பூனை மாதிரி இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒன்று ப்ரைஸு உடச்சிட்டு மேலே போகணும், இல்லைன்னா உடச்சிட்டு கீழே வரணும், ஓகேங்களா. ஸோ மேலே போனால் நம்மளுக்கான ரேஞ்சு இருக்குங்க, ஓகேங்களா. இதுதான் மேலே போனால் அதிகபட்சமான ரேஞ்சு, சாரி இது, ஓகேங்களா. மேலே போனால் அதிகபட்ச ரேஞ்ச் வந்து இது, அடுத்தது வந்து இது, சப்ளை ஏரியா ரெண்டு இருக்குது. ஸோ கீழே போனால் டிமாண்ட் ஏரியா நீ அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னி, எப்போ ஒன்றும் அப்டேட் பண்ணலையப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிங்க, சரிங்களா. கீழே போனால் எதுவுக்கு அப்புறம் போகுன்றது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவன் இங்கேருந்து கீழே போயிட்டான் அப்படின்றத பட்சத்தில் பார்த்தோன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வருது தெரியுங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் வந்து அவன் நிற்கணும், சரிங்களா. இங்கே ஒரு ஏரியாவில் அவன் நிற்கணும். நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இது முதல்ல உடையட்டும், ஏன்னா இது உடையும் போது எந்த மாதிரி உடையறான்றது பார்க்கணும், ஓகேங்களா. இங்கே இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படின்னா நல்லாவே ப்ளீடு கொடுத்துருக்கான், சரிங்களா. அடுத்தது இந்த லெவலை உடையணும், நல்லாவே ப்ளீடு கொடுத்துட்டானா, இப்போ சொல்கிற பாருங்கள் சில சினாரியோஸ் மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துலேருந்து இறங்கும் போது இந்த மாதிரி இறங்கினான்னு நினச்சிங்களா, அதாவது ஸ்லோவாக இறங்கினான்னா அவன் இந்த ஏரியாக்குள்ளே வருவான், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் ஆவான். ஒருவேளை அவன் வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இறங்குறான்னு நினச்சிங்களேன், நல்லா பெரிய பெரிய கேண்டலாக போட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கினானா சோழி முஞ்சி போச்சுன்னு எழுதிக்கோங்க. இதுதான் வந்திருக்க ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த இது இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சானா, ஸ்ட்ரைட்டாக அவன் வந்து ஃபால் தான், எந்த இடத்துலையும் அவன் நிற்க மாட்டான், ஸ்ட்ரைட்டாக ஃபால் தான்,
ஓகேங்களா. அதாவது அதாவது எப்படி நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிட்டான், இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான்னா ப்ரைஸ் கீழே வரும், திரும்ப மேலே ஒரு ரிஜெக்ஷனுக்காக போவோம். இது வந்து ஒரு ரிக்கவரி பவுன்ஸ் மாதிரி ஓகேங்களா, போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஓகேங்களா. மறுபடியும் இந்த ஹை பக்கம் வர்றது வந்து ரொம்ப ரேர் சினாரியோவாக ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து கீழே எதுவுமே நான் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணல, ஏன்னா கீழே ஊந்துதுன்னா அது கலிதான் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த லோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையை கட் பண்ணி விக்கை விட்டா ஓகேங்களா, இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை எப்படி கட் பண்ணுறான்றது பார்ப்போம். இன்றைக்கி வேறு நம்மளுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் நியூஸ், என்எஃப்பி நியூஸ் வேறு இருக்குது. ஸோ இதில் வந்து மார்க்கெட் கண்டிப்பான முறையில் ரியாக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை கட் பண்ணி கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சானா ரைட்டு, அப்புறம் என்னென்னா எந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிறான்றது பார்க்கணும். ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சானா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு இந்த ட்ரெண்டில் என்ன உடச்சிடுவான் சரிங்களா. அதே மாதிரி வீக்கான க்ளோஸோ இல்லைனா வந்து ஒரு விக்கு விட்டு போனால் நினச்சிங்களா, அப்போ பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு பெரிய லெவலில் சரிங்களா. ஒரு விக்கை விட்டுட்டு ப்ரைஸை இந்த கேண்டலுக்குள்ளேயே வந்து நிப்பாட்டிட்டானா அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா கரெக்ஷன்லேயே கிடப்போம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை எப்படி உடைக்கிறான்றது எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31,500 மேலே க்ளோஸ் வச்சானா இது பக்கா புலிஷு மேலே ஏறி போயின்னே இருந்திருக்கும், ஆனால் போகலாமல் வெறும் இது மட்டும் அடிச்சுட்டு வந்திருக்கான், அதாவது என்னென்னா விக்கு மட்டும் அடிச்சுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹை போனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 31,500 கிட்டே போயிருக்கு சரிங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 31,500 இதுக்கு முன்னாடி போன ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,400 தான், அந்த ஹையையும் தாண்டி போயிருக்கு. அப்போது அதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்னென்ன, ஸோ ப்ரைஸ் ஒருவேளை இப்போத்திற்க கேண்டலை விட நம்மளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுதுன்னு நினச்சிங்களா. இன்றைக்கி கேண்டல் க்ரீனாக இருக்குது பாருங்கள், இது ரெட்டாக மாதிரி ப்ளீடாக, இன்றைக்கி கேண்டல் க்ரீனாக இருக்கிறதுக்கு ப்ராப்ளம், இது ரெட்டாக மாறிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழே வரும் சரிங்களா. ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக கீழே வந்து ஒருவேளை இந்த இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோக்கு கீழேயே க்ளோஸஸ் பெரிய கேண்டலா, ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து சின்னதாக கன்சல்டேட் பண்ணிட்டு இதை உடச்சிருவான் இந்த ட்ரெண்ட் லைனை ஓகேங்களா. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டான்னா நம்மளுக்கு அகெயின் மார்க்கெட்டு கீழே தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அது 15K உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 15K இந்த ஃப்ளோலேருந்தே போய் உடைக்குமா அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரலை நம்மளுக்கு சரிங்களா. ஸோ ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும், மறுபடியும் புல் பேக்காக மேலே போகணும், அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா. புல் பேக்காக மேலே போகும்போது இந்த இடத்துல கிடைக்கும், அந்த ப்ளீடு வந்து அந்த லோவெல்லாம் உடச்சிட்டு போகும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸோ ப்ரைஸு கீழே வரும்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி ஃபாஸ்ட்டாக உடச்சிட்டான்னா அதுக்கப்புறம் மேலே ஏறும், மேலே ஏறும்போது நம்மளுக்கு அதே ஃபாஸ்ட்டில் ஏறினான்னா அப்போ அவன் வந்து இன்னும் மேலே போயிடுவான்னு அர்த்தம் ஓகேங்களா. ஆனால் அதே ஃபாஸ்ட்டில் ஏறாமல் ப்ரைஸு கீழே உடச்சிட்டு மெதுவாக ஏறான்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பான முறையில் 15K உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் 15K உடைக்கிறதுக்கான சான்சஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் சொல்கிறது சரிங்களா. இன்னும் நம்மளுக்கு பெரிய லெவலில் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ நேற்று போன ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31,500 மேலே கட்டாய் க்ளோஸ் இருந்தால் தலை பக்கா புல்லிஷு, ஆனால் க்ளோஸ் வைக்க முடியல அதால் சரிங்களா. க்ளோஸ் வைக்காமல் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால, அதுவும் எங்கே வந்து க்ளோஸ் வச்சான்னு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 30,000 கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ் வந்து 29,900 ஓகேங்களா, 30,000 கீழே க்ளோஸ் வச்சுருக்கான், கிட்டத்தட்ட 1,500 கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் சரிங்களா. ஸோ அப்போது வந்து என்னென்னா அது ரொம்ப 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 மஸ்ட்டுங்க, அது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த லோவை உடச்சிட்டு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சிட்டானா ப்ரைஸ் பார்த்தனா வந்து ஒரு ஃபாலை நோக்கி தான் வருது அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு பிடிசியை பொறுத்தவரைக்கும் 15,000 உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நியூஸஸ் வரும் ஓகேங்களா.
ஸோ ரைட் ஓகே, இன்கேஸ் இது இந்த இந்த லோக்கு கீழே ஒரு விக்கை விட்டு மேலே தூக்குறான்னு வச்சுக்கோங்களேன், விக்கை விட்டு தூக்குனான்னா ஃபர்தராக வந்து நம்மளுக்கு அடுத்த சப்ளை ஏரியாவுக்கும் போகலாம் சரிங்களா. அப்படி இல்லாத பட்சத்தில் அவன் வந்து என்னென்னா இது கீழே கட்டாய் க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் தான் ஓகேங்களா. என்ன ப்ரோ இங்கேருந்து மேலே போகணுங்களே ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, எதுவுக்கு இருந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகாத வரைக்கும் சரிங்களா. ஸோ நேற்று கேண்டல் ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப்பும் ஹையை கட் பண்ணிடக்கூடாது, லோவை கட் பண்ணியிருந்தான்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அது இருந்திருக்கும். ஆனால் ஹையை கட் பண்ணி உள்ளே எடுத்துன்னு வந்ததுனால அதோடய வாய்ப்பு கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகும். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மேலே போகுது நம்ம மேலே போகுதுன்னு சொல்லிட்டுனால மேலே தான் போவோம் மேலே தான் போவோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. மேலே போகுதுன்னா அது ஃபெயிலியர் எப்படி ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது சக்ஸஸ் ஆக எப்படி ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த கேண்டல் தான் டேஞ்சர் கேண்டல் புரிஞ்சுங்களா, இது ரொம்ப 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 டேஞ்சரஸ் கேண்டல். ஆக்சுவலாக இந்த கேண்டல் என்னன்னா ஒரு பெரிய கிராஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிக்னல் கொடுக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்தது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால தான் நேற்று நான் சொன்னேன் 31,500 மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்தோம் அப்போ நம்மளுக்கு புல்லிஷே பிரச்சனை இல்லைன்றது, ஆனால் ரிஜெக்ட் ஆகக்கூடாது சொன்னேன் ஆனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 4 hours பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும், பர்ஃபெக்டான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்டாரை போட்டிருப்பானுங்க. இங்கே பாருங்கள் 4 hours பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான முறையில் ஈவினிங் ஸ்டார் ஓகேங்களா. பிட்காயினை பொறுத்தவரைக்கும் ஈவினிங் ஸ்டார் வருதுன்னா அது ரொம்ப 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 டேஞ்சரஸ்டான விஷயம் சரிங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பெரிய லெவலில் வந்து ஃப்யூச்சர்ஸில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்பாட்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க உடனே வந்து இந்த இடத்துல நான் வெளியில் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்து எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. பெரிய லெவல்லலாம் அதாவது என்னென்னா கீழே போகும் ஓகேங்களா, கீழே போனாலும் ரொம்ப நாள்லாம் நிற்காது, உடனே அது வந்து ரிட்டர்ன் ஆகி மேலே தான் போகணும் சரிங்களா. அதனால் இங்கே விற்றுட்டு நான் கீழே வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எங்கே வரும் ஏது வரும்லாம் தெரியாது ஓகேங்களா. திடீர்னு வந்து திடீர்னு திருப்பிடுவான், ஏன்னா இப்போ அவங்க எடுக்க போகிறான்னா ஃப்ளாஷ் கிராஷ் கொடுக்கறதுக்காக போகிறான். என்னதுப்பா ஃப்ளாஷ் கிராஷ் அப்படின்றத மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது என்னென்னா ப்ரைஸ் வந்து இப்போ இவ்வளோ தூளை மேலே ஏறி இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ தூளை மேலே ஏறதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ நிறைய பேர் வந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து சூப்பர் டூப்பரான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க சரிங்களா. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கும், அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களை எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அவன் மேலே போவான் ஓகேங்களா. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏறத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் லாஸ் அண்டிங் பண்ணணும் ஓகேங்களா. அந்த ஸ்டாப் லாஸை தான் அழகாக சேர்த்துக்கினே போகிறான் ஓகேங்களா. அப்போ ஒரு டம்முன்னு ஒன்று விட்டான்னு வச்சிங்களேன் டோட்டலாக இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸும் அந்துடும், எல்லா ஸ்டாப் லாஸும் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட இதெல்லாமே அப்செட் ஆகிடுவாங்க ஓகேங்களா. ஸோ 15K கீழே வந்துச்சுன்னா டோட்டலாக ரீட்டைல் ட்ரேடர்ஸில் அப்செட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பார்க்கான் தேரா திகராது ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணி எடுத்து வருவாங்க. எப்படி நம்மளுக்கு அக்கீழ இருக்கும்போது பைனான்ஸ் நியூஸ் ஒன்றுதோ ஓகேங்களா, அதுமாதிரி ஏதாவது ஒன்று தேரிகிரி ஏதாவது இது பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிக்கவர் ஆகி மேலே போவாங்க, அது கீழேயே வராது, அது பாட்டுன்னு மேலே போயின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் நடக்கும், அதாவது கீழே வந்து இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அது கொஞ்ச நாள் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சோம் கடகடன் ஏறிடும். நீங்கள் கீழே வந்து பிடிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துலாம் பிடிக்க மேலே விற்றுட்டு கீழே வந்துலாம் பிடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா கீழே வந்து ஆவரேஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. கீழே வந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லைப்பா என்னப்பா எவ்வளோதான்ப்பா ஆவரேஜ் பண்ணுறது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இருந்தால் தானப்பா அப்படின்னீங்கன்னா உங்களோட ஓவரால் ப்ரைஸ் வந்து 20,000 கீழே இருந்ததுன்னா நீங்கள் சூப்பர் ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்கன்னு திருப்தியாக இருந்துக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வாங்கின ப்ரைஸு சூப்பரான ப்ரைஸு, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ப்ரைஸ் வந்து 15,000 இல்லை 14,000 13,000 12,000 அந்த ரேஞ்செலாம் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க சரிங்களா ஓகேங்களா. 20,000 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் திருப்தியாக இருந்துக்கோங்க, 2025 சூப்பர் டூப்பரான ப்ராஃபிட்டு இப்போ கன்ஃபார்மாக பார்ப்பீங்க ஓகேங்களா. அப்செட்டே ஆகாதீங்க, ப்ரைஸு கீழே வரும்போது அப்செட் ஆகாது. ஏன் இவ்வளோ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த இடத்த சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆவீங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன் டிஸ்டர்பே ஆகாதீங்க. நீங்கள் வாங்கின ப்ரைஸ் எல்லாமே அற்புதமான ப்ரைஸு, 20,000 கீழே இருக்கிற விற்கும் ஓகேங்களா. அப்போ நான் 20,000 மேலே வாங்கிட்டேன்ப்பா அப்போ நான் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா 20,000 மேலே 20,000 30,000 லெவல் என்னென்னா அடுத்த ஆவரேஜான ப்ரைஸ் ஓகேங்களா. ஆனால் சூப்பர் டூப்பரான பெஸ்ட்டு சீப்பஸ்ட் ப்ரைஸ் நான் சொல்கிறது வந்து 20,000. எப்போவுமே ரொம்ப பாட்டமில் பிடிக்கணும்னு பார்க்காதீங்க, 20,000 இஸ் த பெஸ்ட் ப்ரைஸ். நானே பார்த்தீங்கன்னா 85% இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், வெறும் 15% தான் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. அதுவும் ப்ரைஸ் 15,000 கீழே வந்தால் அது டவுலுன்னு இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக அப்படியே போட்டு விடுவேன் ஓகேங்களா.
ஸோ ரொம்ப வந்து ஐயோ நம்ம வந்து திரும்ப கீழே மேலே விற்றுருக்கலாமே, கீழே வந்து இந்த இடத்துல வாங்கினா இவ்வளோ ப்ராஃபிட் வருமே அவ்வளோ, அந்த கண அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. ஏன்னா நான் நிஃப்டியில் அப்படி தான் பண்ணேன். ஓகேங்களா, இந்த கொரோனா பீரியடில் கிராஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் வந்து அப்போ என்னென்னா ஆக்சுவலாக 7,000 or 8,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்போ என்னென்னா இன்னும் கீழே வரும், 4,000 வரும், 3,000 வரும்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம 4,000 தான் வாங்கிக்கலாம், 3,000 வரலாம்னு வாங்கிக்கலாம்னு சொல்லி உட்காந்து. ஆனால் அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 25% 30% கிட்ட, அதாவது 50% குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணேன். பேலன்ஸ் 50% அப்படியே தான் வச்சுருந்தேன். கடைசி வைக்க அதை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தை ப்ரைஸ் தூக்கினு ஆல் டைம் எல்லாம் ஃபஸ்ட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னென்னா மேக்ஸிமம் 20,000 கீழே இருக்கிற ப்ரைஸ். அதனால தான் நான் அதை கோட்டை விட்டதுனால தான் இதை நான் கோட்டையே விடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றுருக்கேன். அதே தான் நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, 20,000 அதாவது பிடிசி 20,000 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குன்னா சூப்பரான ப்ரைஸு, பர்ஃபெக்டான ப்ரைஸு, பெசாமல் வச்சுன்னு இருக்கேன். விற்றுட்டு கீழே போனால் வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்புறம் கோட்டை விட்டுருவீங்க. அப்புறம் வந்து என்னப்பா கீழே வரும்னு சொன்னேன் வரலையாப்பா அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து திடீர்னு டைம் சுச்சுவேஷன் ஆயிடுச்சுனா, சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா மாறிச்சு, அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியும். அப்புறம் என்ன ஆகும், நம்மளால் என்ன என்ன திட்டியோ என்ன இது பண்ணியோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்களோ பேசாமல் அதை ஹோல்ட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பான முறையில் 2025 சூப்பரான ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரைட் ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம நோட் பண்ண வேண்டிய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ. ஓகேங்களா, இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை வந்து கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சானா மார்க்கெட்டு செத்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கேண்டில் டேஞ்சரான கேண்டில். இந்த கேண்டில் ஃபெயிலியர் ஆகணும்னா நம்மளுக்கு இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் இது ஃபெயிலியர் ஆகும். இல்லைனா இது ஃபெயிலியர் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இந்த கேண்டில் வந்ததுன்னா இந்த கேண்டிலோட ஹையை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் மட்டும் பண்ணாதீங்க, ரொம்ப 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 ரிஸ்கி. ஓகேங்களா, ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸில் இருக்கேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்காக, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.